குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து கிராமத்தில் பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக சுற்றுலாத்துறைக்கும் இந்திய எரிவாயு ஆணையத்திற்கும் வழங்கியதாக காரைக்கால் சப்கலெக்டர் ஜான்சன், முன்னாள் கலெக்டர் ஆகியோரின் கையெழுத்துடன் கூடிய அரசாணை சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி இந்து முன்னணி சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதற்கிடையே சப்கலெக்டர் ஜான்சன் தனது கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி மோசடி நடந்துள்ளதாக கடந்த மாதம் காரைக்கால் போலீஸில் புகார் அளித்தார். அதன் பேரில் சீனியர் எஸ்பி மணிஷ் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி இடைத்தரகர் சிவராமனை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் கோவில் நிலத்தை தனிநபர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பண பரிமாற்றம் நடந்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதன் பேரில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர் ஆனந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிந்து சிலரை கைது செய்தனர். தலைமறைவான ஆனந்தை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நில அளவையர் ரேணுகாதேவியை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். அப்போது சப்கலெக்டர் ஜான்சன் தலைமையில் கூட்டு சதி நடந்தது தெரிய வந்தது. ரேணுகாதேவி அளித்த தகவலின் பேரில் ஜான்சனின் செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்புகள் மற்றும் அவரது வங்கி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்ததில் பெரும் தொகை கைமாறியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று கலெக்டர் அலுவலகத்திலிருந்த சப்கலெக்டர் ஜான்சனை தனிப்படை போலீசார் அழைத்து சென்று மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரித்தனர். தங்களிடம் சிக்கிய பல முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடந்தது. சப்கலெக்டர் ஜான்சன் பிரபல மது உரிமையாளருடன் கூட்டு சேர்ந்து முதலீடு செய்ததும் தலைமறைவாக உள்ள ஆனந்த் மற்றும் இருவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனால் 20 மணி நேர விசாரணைக்கு பிறகு சப்கலெக்டர் ஜான்சனை போலீசார் கைது செய்தனர். நில மோசடி வழக்கில் ஜான்சன் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார்.